வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலில் இப்போ ஜான் 15th என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஜான் 18th மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த பையிங் ட்ரெண்ட் வந்து போய்கிட்டிருக்கு. இப்போ ஜான் 17th எப்போ பை கால் வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜான் 17th பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 9:50 நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு. ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 1301 வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு. ஸோ அது ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் என்ன நடந்துச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 1305 வந்திருக்கு, 0.70. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2லாம் தாண்டி 1295 வரைக்கும் இறங்கியிருக்கு, 8:35 நைட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு 1307.40. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹை கட்டானதே இந்த ரேஞ்சில் தான். ஸோ அது ஹை கட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக 2 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாப் லாஸ் சைடே வந்து போயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 5:35. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1311.50 வந்திருக்கு. செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2வையே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதுலேயும் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் சார்ட்டு. நீங்கள் உங்களுக்கு நம்பகமான சார்ட்டில் செக் பண்ணி பார்க்குறனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேண்டிஸ்டிக் இதே மாதிரியே தான் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் வந்திருக்கு 5:05. பை கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே எங்கேயுமே பிரேக் அவுட் ஆகலை. ஸோ மார்க்கெட் அப்படியே கீழே தான் வந்து போய் இறங்கியிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம என்ட்ரி வந்து எடுப்போம். ஸோ இதில் பிரேக் அவுட் எதுவும் ஆளே என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் வந்திருக்கு 4:55. அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா 1311.50 வந்திருக்கு. அது ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரிக்கு நீங்கள் எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது மூலிமா தொடர்ந்து உங்களால் ப்ராஃபிட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கால், அதாவது ஒரு பைக்கால் செல் கால் வந்திருக்கு. ரெண்டுலேயுமே செல் கால் வந்துட்டு டவுன் சைட் பிரேக் அவுட்டால், பைக்கால் வந்துட்டு அப்பர் சைட் பிரேக் அவுட்டால். ஸோ இந்த 3 மணி 4 மணிலாம் வந்து வாலடைல் டைம், சைட்வேஸ் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆன மாதிரி காட்டியிருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகலன்றனால நம்ம என்ட்ரியை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் நமக்கு ஸ்ட்ராங்காக என்ட்ரி கிடச்சிருச்சு, அதனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 220 கால் வந்திருக்கு 1308. ஸோ அது பார்த்தீங்கனாலும் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.